ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜிப்ரிஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம டாப் 5 வைரஸ் அட்டாக் ஹாலிவுட் மூவிஸ் பத்தி பார்த்தலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பார்க்க போற படம் த சூப்பர் டீப். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் IMDb ல இருந்து 4.9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ரேட்டிங் வந்து கம்மி தான், பட் படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் தாங்க. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா கிடையாது, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த மாதிரி நல்ல படங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மூவியோட ஃபுல் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா நாட்டுக்காரங்க வந்துட்டு இதுவரைக்கும் யாருமே பூமியில போடாத அளவுக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஓட்டையை போடுறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அங்க ஒரு கொடிய வைரஸும் காத்திருக்கு. இது தெரியாம ஒரு டீம் வந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அங்கிருந்து எப்படி உயிரோடு தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல அண்டர் கிரவுண்டிங்ல எடுத்த சீன்ஸ் அண்ட் அவங்க உயிர் பழகிறதுக்கு போராடுற மாதிரியான சீன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பல சீன்ஸ் வந்து உள்ளுக்க பரபரப்பா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு தரமான ஒருத்தான படம். இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற படம் கேரியர்ஸ். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் IMDb ல இருந்து 6 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படமும் தமிழ் டப்ல அவைலபிளா கிடையாது. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாமேவும் ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டு அபாமான் டிஃபரெண்டா சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் அவனோட ஃபேமிலியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்றான். அவனோட ஃபேமிலியை காப்பாத்தினானா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கான ஒவ்வொரு முயற்சியும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமா வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. அதையும் மீறி நடக்கிற சில பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்றாரு, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே நீட்டா வந்து பர்ஃபெக்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ படம் பாக்குறதுக்கு செம்ம பரபரப்பா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஒரு ஒத்தான படம். இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பாக்குற படம் எமர்ஜென்சி டெக்ளரேஷன். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் IMDb ல இருந்து 6.8 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பறக்கிற ஃபிளைட்ல ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு வைரஸ் வந்து திறந்து விட்டுறான். சோ அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வைரஸால பாதிக்கப்பட்டுறாங்க. இவங்க கொடிய வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பிளைட்ட லேண்ட் பண்றதுக்கு எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த பிளைட்டுக்குள்ள இருக்க பேசஞ்சர் என்ன பண்ண போறாங்க, எப்படி உயிர் பழக்க போறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஆன் ஏ பிளேன்ல பாம்ப திறந்து விடுவாங்க பாத்தீங்களா பிளைட்டுக்குள்ள, அந்த மாதிரி இந்த பிளைட்டுக்குள்ள வைரஸ் வந்து திறந்து விட்டுறாங்க. பட் படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல, படம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பார்க்க போறது த லாஸ்ட் மேன் ஆன் எர்த். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி வெப் சீரிஸ். அண்ட் IMDb ல இருந்து 7.4 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு கொடிய வைரஸ் தாக்கி இறந்து போயிறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோவுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த உலகத்தோட கடைசி மனுஷன் இவன் தான், யாருமே இல்ல. சோ இப்போ அவன் என்ன பண்ண போறான், என்ன மாதிரி சர்வை பண்ண போறான் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து பாக்குறதுக்கு செம்ம பண்ணா வந்து போச்சுங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி அவன் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை பூரா ஜாலியா சந்தோஷமா பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேக்குறதுக்கு தான் யாருமே கிடையாது. நினைச்ச கடையில போய் நினைச்ச பொருள் எடுத்துக்கிறான், நினைச்ச குரூம்ல போயிட்டு மைக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஜாலியா வந்து சுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒர்த்தான வெப் சீரிஸ். சோ இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல பார்க்க போறது ஸ்வீட் ஹோம். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் வெப் சீரிஸ். அண்ட் IMDb ல இருந்து 7.3 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள இந்த வெப் சீரிஸ் எல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தீங்க, ஏன்னா தமிழ் டப் பண்ணாம எல்லாருக்கிட்டையும் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கேட்கணும் தோணுது. அந்த அளவுக்கு ஒரு தரமான வெப் சீரிஸ். ஓகே, இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா ஒரு கொடிய வைரஸ் பரவி ஜாம்பியோட மோசமான மிருகங்களா வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபேமிலிஸ் மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எந்தெந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா ரத்தம் தெரிய தெரிய வந்து போய்கிட்டே இருக்கும். சோ பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, அடுத்து என்னோட நடக்க போது இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ ஒரு
தரமான வெப்சீரிஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த வெப்சீரிஸை ட்ரை பண்ணி பார்த்தே தீருங்க. ஓகே, இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ண ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.